எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய எண்ணங்கள் நம்மை செயல்பட வைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்முடைய எண்ணங்களால் உருவாக்கப்பட்டதே. நம்முடைய எண்ணங்களை நமக்கு எது தேவை என்று அறிந்து அதில் நம்பிக்கையுடன் நேர்மறையில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அதை அடைவீர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை நினைத்தால் மட்டும் போதும், அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஈர்ப்பு விதி என்பது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள் என்பதுதான். அதாவது ஒரு விஷயத்தை கவர்ந்திழுக்கும் தன்மை அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக காந்தத்தை கூறலாம். ஒரு காந்தமானது இரும்பு துகள்களை கவர்ந்து இருக்கிறது. அதே போல உங்கள் எண்ணங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் கவர்ந்து இழுக்கப்பட்டு அதை நினைத்த பிறகு அதுவாகவே மாறுவீர்கள் என்பதுதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்று அன்றாட வாழ்விற்கு கூட பணம் நிச்சயம் தேவைப்படுகிறது. பணம் பல தேவைகளை பூர்த்தி செய்கிறது. பணம் சந்தோஷத்தை தருகிறது. பணம் ஆன்மீகத்தில் வளரவும் நமக்கு சுதந்திரத்தை தேடித் தருகிறது. ஆனால் நமது மனதில் உள்ள சில அடைப்புகள் பிரபஞ்சம் நம் மீது பொழிய காத்திருக்கும் பணத்தை பெறவிடாமல் தடுக்கிறது. நமது வாழ்வில் பண வரவை அதிகப்படுத்துவதற்கான நேர்மறை வாக்கியங்கள். பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன். நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன். நான் பணத்தை விரும்புகிறேன். பணம் என்னை விரும்புகிறது. பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன். பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது. பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது. என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல மடங்காக பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது. என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது. என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது. எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி, நன்றி, நன்றி போன்ற நேர்மறை வாக்கியங்களை நாம் தினமும் கூறும் பொழுது நம்மளுடைய பண கஷ்டங்கள் நீங்கி நமக்கு தேவைக்கும் அதிகமான பண வரவு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.